உன் மதிப்பையும் செயல்பாட்டையும் நிர்ணயிக்க வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு செயல்பாடு செஞ்சிட்டு இருக்கக்கூடியவர் தான் சிவகாசியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாரி பட்டாசு கடை உரிமையாளர். இவர் என்ன மாதிரியான பணிகள் செஞ்சிட்ருக்காரு, முக்கியமாக பட்டாசு வியாபாரத்தில் தனித்துவத்தை வந்து விதைச்சிருக்காரு, இந்த தனித்துவமான செயல்பாடுகள் என்ன, இந்த தொழில் சார்ந்து இதில் என்ன மாதிரியான புதுமையான விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு அப்படின்றத ஒரு பதிவாக பார்க்கலாம். பிரபு, நான் சிவகாசியில் வந்து ஸ்ரீவாரி ட்ரேடிங் கார்பரேஷன்ஸில் பட்டாசு கடை வச்சிருக்கிறேன். நாங்கள் பட்டாசு கடை வந்து இந்த ஃபீல்டில் ஒரு 10 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். பட்டாசு கடை போக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், ரியல் எஸ்டேட்டு ஸோ நிறைய பண்ணுறோம் நாங்கள். இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, நான் படித்தது பிடெக் ஐடி படித்தேன் கோயம்புத்தூர் பிஹெச்டியில். காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் சரி நம்ம சிவகாசியில் ஏதாவது அப்பா அம்மா கூட இருந்து ஏதாவது நம்ம பண்ண பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி, அந்த ஐடியா வர்றப்போ சரி என்ன ஃபீல்ட் பண்ணலாம் பார்த்தா, எக்ஸிஸ்டிங் நம்ம சிவகாசியில் வந்து இருக்கிறது இந்த பட்டாசு தொழில் தான். இந்த தொழில் சார்ந்து எதாவது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சரி நம்மளே சின்னதாக ஏஜென்சி மாதிரி எடுத்து பண்ணுவோம்னு சொல்லி மொதல் எடுத்து பண்ண ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் ரொம்ப சின்ன லெவலில் நானும் இன்னொரு என் கசின் மட்டும்தான் சேர்ந்து ஆரம்பித்தோம். இன்றைக்கி கிட்ட ஒரு 40 பேர் ஒர்க் பண்ணுறாங்க நம்மகிட்ட வந்து. ட்ரேடிங் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோப் போயிட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஒரு வருஷமும் புதுசு புதுசாக ஃபீல்டில் என்னென்னா இருக்குது, அது என்ன மார்க்கெட் என்ன எப்படி இருக்குது அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது கொண்டு போயிட்டே இருக்கிறோம். காஸ்டிங்கே ரொம்ப கம்மியாக கொடுத்து குவாலிட்டி நல்லா கொடுத்து எப்படி பண்ணலாம், ஸோ ஈஸி அக்சஸ் பண்ணி வீடு வரைக்கும் போய் எப்படி நம்ம கொடுக்க முடியும் ஒரு பொருளை வந்து. ஏன்னா பட்டாசுன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு எட்டாக்கனியாகவே இருக்கும். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி, ஃபங்க்ஷன் அப்போ தான் வாங்க முடியும். அதனால் நிறைய பேர் இது இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சு. நம்ம அப்படி கிடையாது, எல்லாமே அந்த ப்ரைஸிங் வந்து இன்டர்மீடியட் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக கொண்டு பண்ணுறோம், டேரெக்டாக சேல் பண்ணுறதுனால நமக்கு இந்த எந்த இந்த எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப லெஸ்ஸான மார்ஜினில் நம்ம இதை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ வந்து பட்டாசில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான வெரைட்டி நாங்கள் நிறைய கொண்டு வந்துருக்கிறோம். ஏன்னா குழந்தைங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் குழந்தைகள் தான் இப்போ பட்டாசில் வந்து விரும்பி வெடிக்கிறதுக்கு ஏற்றாப்பில் நிறைய புது புது வெரைட்டிஸ். ஸோ எல்லாமே ரொம்ப சேஃபு, எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி. இன்னொன்று வந்து எல்லாம் பசுமை பட்டாசு, ரொம்ப அவங்களுக்கு வந்து புகையோ உடம்புக்கு தீங்கிழக்கூடிய எந்த கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு இப்போ புதுசாக ரெகுலேஷன் கொண்டிருக்காங்க. பட்டாசு வந்து பசுமையாக செய்யணும்னு சொல்லி பசுமை பட்டாசு வந்து எப்படின்னா லெஸ் கார்பன் எமிட்டட். ஸோ கார்பன் வந்து அதிகமாக எமிட் பண்ணாதது வந்து குழந்தைங்களை ரொம்ப சேஃபு. ஸோ எந்த இயற்கைக்கு எந்த தீங்கிழைக்காத பட்டாசு தான் இப்போ அரசாங்கம் சொல்லுது, நாங்களும் அதான் கடைப்பிடிக்கிறோம். எல்லாருமே விரும்பி ஃபேமிலி குடும்பத்தோடு வெடிக்கிற மாதிரி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை, ஷவர் இடத்துலலாம் அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. புதுசு புதுசாக கொண்டு வந்துருக்கிறோம், ஒரே ஃபேன்சியில் 5 ஃபங்க்ஷன் கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ இதெல்லாம் புது புது வெரைட்டிஸ் புதுசாக வந்து ட்ரெண்டில் இருக்கிறது. ஒரு மேனுஃபேக்சர்ந்து வாங்கினா நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சர் என்ன பண்ணுறாரோ அது மட்டும் வைக்க முடியும், நாங்கள் அப்படி கிடையாது. மொத்தம் ஒரு 13 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறோம். எங்கள் பிராண்ட் ஒரு பிராண்ட் இருக்குது ஸ்ரீவாரின்னு சொல்லி, இது போக இன்னும் ஒரு அதர் பிராண்ட் ஒரு 12 பிராண்ட் எங்கிட்ட இருக்குது. இந்த 12 பிராண்டில் யூனிக்காக என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போது ஒரு ஃபேக்டரியில் ஒரு சில பொருள் நல்லாயிருக்கும், ஒரு சில பொருள் நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா இருக்கிற பொருளை மட்டும் பிக் பண்ணி நம்ம அதை ஒரு லிஸ்ட்டாக அதை ஒரு கேட்டகரியாக கொண்டு வந்து அதை வச்சுக்கிறோம். நாங்கள் என்ன உற்பத்தி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒர் 35 ப்ராடக்ட்ஸ் நாங்கள் செய்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து டிஆர்ஓ ஃபயர் ஒர்க்ஸ். ஸோ டிஆர்ஓன்றது லைசன்ஸ், பட்டாசுலாம் நிறைய கேட்டகரி இருக்குது, நாங்கள் டிஆர்ஓ லைசன்ஸ் வச்சுருக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட வகை பட்டாசு தான் உற்பத்தி பண்ணுறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்குது. ஸோ நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோம். மித்த பொருட்களை வந்து நாங்கள் வெளி கம்பெனியில் வாங்கிக்கிறோம். நாங்கள் சொன்ன மாதிரி வெளி கம்பெனியில் வாங்கி ஒரு சேல் பண்ணுறோம். ஸோ அந்த உற்பத்தி பார்த்திங்கன்னா ஒரு 35 வகையான கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. அந்த காம்படிஷன் நாங்களும் நிறைய ப்ரைஸ் வேரியேஷனை கொண்டு வந்து எப்படி கொடுக்க முடியும், எப்படி ஒரு காஸ்ட்லியான பொருளை எப்படி சீப்பாக கொண்டு போய் கொடுக்க முடியுன்றதை நாங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறோம். நாங்கள் நம்மளுடைய மெயின் இதே பார்த்திங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் தான். எங்களை நம்ம கம்பெனி ஃபேமஸே கிஃப்ட் பாக்ஸ்க்காக தான். நாங்கள் ஒரு 7 வருஷம் முன்னாடி 2000 பாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருந்தோம். இப்போ தான் 70,000 பாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இந்த வளர்ச்சி காரணம் நாங்கள் கொடுத்துருக்க குவாலிட்டி, மக்கள் கொடுத்த சப்போர்ட்டு,
ஸோ எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து யாருமே எங்களை ஒரு நாள் கூட பண்ணி இந்த மாதிரி எதுவுமே நல்லாலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷன் டயத்தில் வந்து இந்த கிஃப்ட் கொடுக்குற பழக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிகம். கிஃப்ட் பாக்ஸ் அதிகமாக மூவ் ஆகிறப்ப தமிழ்நாட்டில் மட்டும் தான் மூவ் ஆகும். ஏன்னா வேலை பார்க்குறவங்கள வந்து எல்லாத்துக்குமே அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்றத கிஃப்ட் பாக்ஸ் மூலயமா தான் கொடுத்து அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நாங்கள் நிறைய வெரைட்டி வச்சுக்கிறோம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வெடிக்கிறதுக்கு. உதாரணத்துக்கு 150 ரூபாயில் எங்களுக்கு பாக்ஸ் இருக்குது, கிஃப்ட் பாக்ஸ் 150 ரூபாயில் இருந்து ஒரு 5000 ரூபா வரைக்கும் நாங்கள் பாக்ஸ் வச்சுருக்கிறோம். நிறைய கேட்டகரி இருக்குது, நிறைய வித்தியாசம் பாக்ஸ்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் மொத்தம் 15 கேட்டகரி இருக்குது. ரீட்டைல் மட்டும் நாங்கள் பண்ணுறதில்ல, ஹோல்சேல் பண்ணுறோம். ஏன்னா சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு 30-40 ரூபா 50 ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்து நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் அந்த வாங்கிக்கலாம், உற்பத்தி விலையிலேயே வாங்கிக்கலாம். நீங்கள் நாங்கள் மார்ஜினில் எதுவும் வைக்க போகிறது கிடையாது, நாங்கள் சர்வீஸாக தான் பண்ணுறோம். ஏன்னா நம்மளை மாதிரி 4 பேர் நீ இந்த ஃபீல்டில் டெவலப் பண்ணணுன்றதுக்காக நம்ம சர்வீஸ் மாதிரி தான் பண்ணுறோம் அது. ஸோ நாங்கள் கம்பெனி ரேட்லேயே கொடுத்துறோம். நாங்கள் அது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் போட்டு பார்சல் போட்டு அனுப்பிச்சிடுவோம் ஊருக்கு. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கலாம், நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் பட்டாசு வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தனி வெப்சைட் இருக்குது, www.bestfirecrackers.com. ஸோ அது போக streevarifirecrackers.com, streevarycrackers.com. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு 3 சைட் வச்சுருக்கிறோம். இது இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போனீங்கனாலே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா ப்ராடக்ட்ஸும். மொத்தம் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குமோ அது எல்லா ப்ராடக்ட்ஸும் படம் வீடியோ எல்லாமே அதில் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் வெடிச்சு பார்த்து எல்லாம் போட்டிருக்கோம் நாங்கள். ஸோ நீங்கள் வாங்குறப்போ ஒரு பொருள் என்னன்னு தெரியாமல் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா பட்டாசு வந்து விதவிதமான பேரில் இருக்கும், அது என்ன ஃபங்க்ஷன் நிறைய பேர் தெரியறதில்ல. நாங்கள் அப்படிலாம் இல்லாமல் அந்த பட்டாசோட வெரைட்டியை கீழே போட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எப்படி ஃபங்க்ஷனான்றதை கீழே டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கோம். அது போக வீடியோவும் கொடுத்துருக்கோம், ஃபோட்டோவும் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சிக்கலாம், புரிஞ்சு நீங்கள் அதை வாங்கினா பெட்டராகவும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா தேவையில்லாத பட்டாசு நீங்களும் வாங்கணும் அவசியம் இல்லை இல்லையா. ஸோ வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஸ்பெஷல் ஒரு கேட்டகரியாக வச்சுருக்கோம் நாங்கள், சில்ட்ரன் ஸ்பெஷல் நைட்டு போகிறதுக்கான வெடிகள். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கனாலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது போக உங்கள் வீட்டில் ஸ்பெஷல் வெக்கேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கேற்ற மாதிரி பட்டாசுன்னு சப்ளை பண்ணுறோம் நாங்கள். எங்கள் ஸ்ரீவாரி குடும்பத்திலேருந்து எல்லாருக்கும் தீவிர நலத்துக்கள், நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க, பட்டா சேஃபாக வெடிங்க. எப்போவுமே பட்டாசு வெடிக்கிறப்போ பக்கத்தில் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆள் பெரிய சூப்பர்வைசர் இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு அம்மாவோ அப்பாவோ ஒரு அண்ணனோ இல்லாமல் வெடிக்காதீங்க. 18 வயசு கீழே உள்ள குழந்தைங்க பட்டாசு வெடிச்சாங்கன்னா கட்டாயம் ஒரு பெரிய ஆள் கூட இருந்தே ஆகணும், பக்கெட் தண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப சேஃபாக வெடிங்க. உயிரை பணையை வச்சு செய்யக்கூடிய தொழில் இது வந்து. ஸோ நீங்களுமே அந்த பசுமை பட்டாசை வாங்கி வெடிங்க. ஸ்ரீ வாரி பட்டாசுக்கரை தமிழகம் மட்டுமல்லாமல் எங்கெங்கு தேவைப்படுதோ அத்தனை பேருக்கும் பார்சல் மூலமாக வீடுகளுக்கும் தொழில் சார்ந்த இயங்குபவர்களுக்கு அவங்களுடைய முகவரிக்கும் நேரடியாக இவங்களே அனுப்பிச்சிட்ருக்காங்க. இதில் நிறைய வந்து சலுகைகள் கொடுத்துட்ருக்காங்க. தீபாவளி நெருக்கம் வர வர இதனுடைய விலை மதிப்பும் கூடுதலாகும்ன்றதால் முன்னதாகவே இதை பதிவு செஞ்சு இதை வாங்கிக்கிறவங்களுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தொழில் முனைவர்களாக இதை சார்ந்து இந்த பட்டாசு சார்ந்து இயங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களுமே வந்து இதில் பயன்பெற முடியுன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ வாரி பட்டாசு கடை குழுமத்திற்கு நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள்.